நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் மூவண்ண கொடி பிரச்சாரம் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படுகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. வீடுதோறும் மூவண்ண கொடி ஏற்றுவோம் என்ற இயக்கம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுதில்லியில் உள்ள தமது இல்லத்தில் மூவண்ண கொடியை ஏற்றி வைத்தார். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் லக்னோவில் உள்ள தமது இல்லத்தில் மூவண்ண கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். மூவண்ண கொடியுடன் செல்ஃபி எடுத்து அவர் பதிவு செய்தார். மேற்கு வங்க மாநிலம் நாடியாவில் எல்லை பாதுகாப்பு படையினர் வீடுதோறும் மூவண்ண கொடி இருசக்கர வாகன பேரணியை நடத்தினர். இந்த பேரணி கிருஷ்ணா நகரில் இருந்து புறப்பட்டது. மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் சிஆர்பிஎஃப் சார்பில் மூவண்ண கொடி யாத்திரை நடைபெற்றது. இதில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் சிஆர்பிஎஃப் சார்பில் மூவண்ண கொடி வாக்கத்தான் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். லடாக்கின் லேயில் இந்திய ராணுவத்தின் சார்பில் மூவண்ண கொடி யாத்திரை நடைபெற்றது. கர்னல் ரிஞ்சன் நினைவு சின்னத்திலிருந்து ஹால் ஆஃப் ஃபேம் வரை இந்த யாத்திரை நடைபெற்றது.